அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் 96 சேனலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம். ஆடி 18 பருக்கு அன்னைக்கு இந்தந்த செயல்கள்லாம் செய்யலாமா, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்முடைய நண்பர்களுடன் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதனால தான் அந்த கேள்விகளுக்கான விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். பல பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து பார்க்க வரீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆடி 18 பேருக்கு எப்போது வருகிறது, அப்போ நம்ம எப்போ தாலிக்கயிறு பிரித்து மாற்றக்கூடிய நேரம் என்ன, அன்றைய தினம் செய்ய மறக்கக்கூடாத விஷயங்கள் என்ன, அதெல்லாம் தனித்தனி வீடியோ பதிவாக நம்ம ஏற்கனவே பதிவிட்டுருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னலாம் செய்யலாம் நம்மகிட்ட கேட்ட கேள்வினு பார்த்தீங்கன்னா, இந்த திருமணம் நிச்சயமானவங்களுக்கு புது துணி எடுக்கலாமான்னு கேட்டாங்க. தாராளமாக புது துணி எடுக்க போகலாம், அதாவது நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்க போகலாம், தாலி செய்ய கொடுக்கலாம், தாலி நீங்கள் அன்றைக்கி வாங்கிட்டு வரலாம், சுப காரியங்களுக்கு தேவையான எல்லா செயல்களுமே அன்றைக்கி நீங்கள் செய்யலாம். செய்யக்கூடாதுன்னு நம்ம என்ன பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் நம்ம செய்யக்கூடாது. கல்யாணம் பண்ண மாட்டா, மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும் திருமணம் பண்ண மாட்டாங்க, மற்றும் கிரகப்பிரவேசம் போகவே கூடாது. நிறையா பேர் நம்மகிட்ட இந்த ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, ஆடி பெருக்கு நல்ல நாள் தானே, ஏன் நம்ம அன்றைக்கி பால் காய்ச்சி குடி போகலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மட்டும் அன்றைக்கி போகவே கூடாது. ஆனால் புதிய தொழில்கள் இதெல்லாம் தொடங்கலாம். அதே தான் நம்மகிட்ட கேட்பாங்க, நம்ம புதுசாக வீட்டுக்குள்ளே தானே போகிறோம் அப்படின்னு ஒரு சில பேர் நம்மகிட்ட இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டை தான் கேட்டாங்க. அதனால் புதிய தொழில் தொடங்கலாம், ஆனால் நம்ம புதிதாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்து குடி போகக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அன்றைய தினம் செய்யவே செய்யாதீங்க. இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் நீங்கள் பார்த்தோடு மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்கள் ஒருவர்களுக்கும் ஷேர் செஞ்சீங்கன்னா அவங்களும் பார்த்து பயன்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.